அதை பற்றியும் செய்து சொல்ல முடியாது அதை கொண்டும் செய்து சொல்ல முடியாது அப்படின்னா அப்புறம் இது எதுக்கு இதுல என்ன பிரயோஜனங்கள் இருக்கு தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி தோல் ஆனா அரபி மொழியில ஹர்புக்களுக்கென்று நிறைய பிரயோஜனங்கள் உண்டு நிறைய பிரோஜனங்கள் உண்டு அதில் ஒரு நாலு பிரயோஜனங்களை மட்டும் இங்கே சொல்லி காட்டுறாங்க மீது உண்டான பிரயோஜனங்களை இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் மூணாவது பங்குல ஹர்ஃபுக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த பாடத்தில் நீ அறிவாய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அந்த நாலு பிரயோஜனங்கள் என்ன ரெண்டு இஸ்முகளுக்கு மத்தியில் இணைப்பை ஏற்படுத்தும் ஜெயிதுன் ஃபித்தாரி ஜெய்து வீட்டிலே இருக்கின்றா இப்போ ஜெய்துங்கிற இஸ்முக்கும் தாரு அப்படிங்கிற இஸ்முக்கும் இந்த ரெண்டுக்கு மத்தியில் வந்து ஒரு ஜாயிண்டை ஏற்படுத்துனது இந்த ஃபீ தான் ஃபீ இல்லாட்டா ஜெய்துன் ஜெயிதாகிறவன் தாரு வீடாகிறதுனா ஒரு தொடர்பே இல்லாமல் இருக்கும் அது வேற இது வேற மாதிரி இருக்கும் இப்போ பொழுது ஜெயிது வீட்டிலே இருக்கின்றான் அப்படிங்கும்போது ஜெய்துக்கும் தாருக்கும் தொடர்பு உள்ளதா இந்த ரெண்டுக்கும் மத்தியில இணைப்பா இந்த ஃபி இருக்குது ரெண்டு இசு மத்தியில் இணைச்சு வைக்கும் இப்படிப்பட்ட பிரயோஜனங்கள் இருக்கு ரெண்டாவது ரெண்டுக்கும் மத்தியில் உரியது அண்ணு சல்லிய உரியது நான் அன் உ சொல்லிய தொழுதற்கு நடுகின்றேன் இப்போ இந்த உரிது அப்படிங்கிற ஃபேலுக்கும் உசல்லி அப்படிங்கிற வேலைக்கு மத்தியில் தொடர்பை ஏற்படுத்தியது இந்த அண்டு தான் அண்ணுங்கிற அந்த ஹர்பு தான் இந்த ஹர்பு இல்லாட்டா இது ஒரு தனி ஜும்லா இது ஒரு தனி ஃபேலா இது ஒரு தனி ஃபேலாக இருக்கும் உரியுது நான் ஆடுகின்றேன் உசல்லி தொழுகின்றேன்னா என்னத்தை நாடுனா எதுக்கு தொலை போகிறான் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் உரியதான் சொல்லுனா உசல்லி அப்படின்னா நான் தொழுக நாடுகிறேன் அப்படிங்கும்போது இந்த ரெண்டுக்கும் தொடர்பு உள்ளதாக என்ன செய்து இருக்குது அந்த தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு காரணம் என்ன இந்த அண்டு தான் இந்த அண்ணுங்கிற எழுத்து தான் இந்த ரெண்டு பேலுக்கு மத்தியில் தொடர்பை ஏற்படுத்தியிருக்கு மூணாவது வந்து பிரயோஜனம் என்னென்னா பேலுக்கும் இசுக்கும் மத்தியில் வந்து தொடர்பு ஏற்படும் ஏற்படுத்தும் லரப்து விலாசா குச்சியை கொண்டு அடித்தேன் லரப்து அடித்தேன் அசா குச்சி அப்படிங்கும்போது இது வேற ஒரு வார்த்தையாக அசாங்கிற ஒரு வார்த்தையாக லரப்துங்கிற ஒரு வார்த்தையாக இருக்குது இந்த ரெண்டு வார்த்தைக்கு மத்தியில் வந்து இணைப்பை ஏற்படுத்தியது இந்த பி தான் இந்த பா அப்படிங்கிற ஜருடெழுத்து தான் இணைப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்படி என்ன செய்யும் ஒரு ஃபேலுக்கும் ஒரு இசுக்கு மத்தியிலையும் இந்த ஹர்பு வந்து இணைப்பை ஏற்படுத்தும் அதே போல ரெண்டு ஜும்லாக்கு மத்தியில் இன்ஜானி ஜெய்துன் ஜெய்து வந்தால் அக்ரம் துகு அவனுக்கு நான் சங்கை செய்வேன் அப்படிங்கும்பொழுது ஜானி ஜெய்துன் அப்படிங்கிற ஜும்லாக்கும் அக்ரம் துகு அப்படிங்கிற ஜும்லாக்கு மத்தியில் தொடர்பை ஏற்படுத்தியது இந்த இன்னு தான் இந்த இன் இல்லாட்டா வேறு ஜும்லா வேறு ஜும்லாவாக தோன்றும் அதனால் அந்த இன்ன கொண்டு வந்து இந்த ரெண்டுக்கு மத்தியில் வந்து ஒரு இணைப்பை ஏற்படுத்தி வச்சுட்டாங்க இப்படி இந்த ஹர்ஃபுக்கு வந்து ரெண்டு இசு மத்தியில் இணைப்பை ஏற்படுத்துகின்ற ரெண்டு ஃபேலுக்கு மத்தியில் இணைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு ஃபேலுக்கும் ஒரு இசு மத்தியில் இணைப்பை ஏற்படுத்துகின்ற ரெண்டு ஜும்லாவுக்கு மத்தியில் இணைப்பை ஏற்படுத்துகின்ற இந்த பிரயோஜனங்களும் இருக்குது இது அல்லாத வேறு பிரயோஜனங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நம்ம இப்போ போறோம் ஒயில் ஹர்ஃபி ஹர்ஃபு குண்டு ஃபி கலாமில் அரபி அரபி பாஷையிலே கலாமு குண்டு ஃபவாயுது பல பிரயோஜனங்கள் உண்டு இந்த நாலு மட்டும் சொல்கிறாங்க ஒன்றாவது அர் ரபுத்து பைன் இஸ்மைனி ரெண்டு மத்தியில் இணைப்பை ஏற்படுத்துவது நக உதாரணமாக ஜெய்தின் ஃபித்தாரி ஜெய்தி வீட்டிலே இருக்கின்றான் என்பதைப் போல இரண்டாவது ஆர் ரபுத்து பைனல் ஃபேலினி இரண்டு ஃபேலுகளுக்கு மத்தியில் இணைப்பை ஏற்படுத்துவது நகவு உதாரணமாக ஒரேது அனு நான் தொழுவதற்கு நாடுகின்றேன் மூன்றாவது ஆர் ரபுத்து பைன இஸ்மின் ஓ ஃபேலின் இஸ்முக்கும் ஃபியாலுக்கு மத்தியில் இணைப்பை ஏற்படுத்துவது நகவ் லரப்து பில் ஆசா குச்சியை கொண்டு அடித்தேன் கம்பை கொண்டு அடித்தேன் என்பதை போல நான்காவது ஆர் ரபு தூண ஜும் இரண்டு ஜும்லா இரண்டு வாசகத்துக்கு மத்தியில் இணைப்பை ஏற்படுத்துவது அவனுக்கு நான் சங்கே செய்வேன் இப்போ அந்த நாலு தான் இந்த ஹர்ஃபுக்கு பிரயோஜனமா அப்படின்னா இது அல்லாத நிறைய பிரயோஜனங்கள் உண்டு ஹர்ஃபி ஹர்ஃபுக்கு உஹ்ரா வேறு சில பிரயோஜனங்களும் உண்டு

அது ஓரம் அர்த்தம் ஹர்ஃபு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஓரம் நம்ம இடைச்சோம்னு சொல்கிறோம் அசல் அர்த்தம் வந்து ஓரன் அர்த்தம் ஏன்னா அரபி பாஷையில் இது ஒரு ஓரமாக வருது இது ஒரு ஓரமாக வர்றதுனால ஹர்ஃபு ஓரம் அப்படின்னு சொல்லி அது அதையே பேராக வச்சுட்டாங்க இப்போ நமக்கு வந்து சந்தேகம் வரும் ஜெயிது ஃபித்தாருன்னு சொல்லும்போது நடுவுல ஜும்லாவுடைய எல்லாம் அங்கே வந்திருக்கு ஓரம்னு சொன்னாங்க ஓரத்தில் வரலையே அப்படிங்கிற மாதிரி தோணும் ஓரம்னா அதை கொண்டு நோக்கம் என்னன்னா இப்போ ஜெய்துன்னு சொன்ன உடனே எப்படி அதனுடைய பொருளை நாடுறமோ தாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த வீடு அப்படிங்கிற எப்படி பொருளை நாடுறமோ ஜெயிது உருவத்தையும் தார்னு இந்த வீடையும் எப்படி நாடுறோமோ அதே மாதிரி இந்த ஃபீ சொல்லும் போது ஃபீயை நாடுறதில்லை இப்போ நாட்டத்தால் அதை ஓரம் கட்டி வச்சுருக்கோம் ஒருத்தர் சபையில் சபையுடைய நடுவில் வந்து உட்கார்ந்துருப்பார் ஆனால் யாருமே வந்து சில நேரம் வந்து அந்த மாதிரி ஆட்களை வந்து கண்டுக்கிட மாட்டாங்க ஏன்னா அவர் சொல்லுவார் என்னை வந்து ஓரம் கட்டிட்டாங்க இன்னும் யாருமே கண்டுக்கிடலாருன்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு நம்ம கேட்கக்கூடாது அவர் வந்து நடுவில்லாம் உட்காந்துருந்தார் அவர் எப்படி வந்து எல்லோரும் ஓரம் கட்டிட்டேன்னு சொல்லி சொல்லலாம் அப்போ அங்கே நாட்டத்தால் மரியாதையால் அவர் வந்து உரங்கட்டியிருக்காங்க அதே மாதிரி தான் இந்த ஜெய்துன் சொல்லும் சொல்லும்போது இது ஜும்லாவுடைய நடுவில் வந்தாலும் சரி நாட்டத்தால் இந்த ஜெய்துன்னு சொல்லும்போது அதனுடைய தாத்த அதனுடைய அந்த உருவத்தை எப்படி நாடுறமோ தாருன்னு சொல்லணும் அந்த வீட்டை எப்படி நாடுறமோ அதே மாதிரி ஃபியும் நாடுறது இல்லை இப்போ நாட்டத்தால் அது ஓரம் கட்டியிருக்கும் அப்படி தான் பார்க்கணும் மொழிய ஜும்லாவுடைய ஓரத்தில் வரலையேன்னு சொல்லி அந்த மாதிரி பார்க்க கூடாது இந்த ஓரம்னா இப்படி தான் சம்பல் ஹர்ஃபு ஹர்பன் ஹர்ஃபுக்கு ஹர்ஃப் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது கலாமி ஹர்பன் கலாமிலே அது ஓரத்தில் நிகழ்வதின் காரணமாக அது ஒரு ஓரத்தில் நிகழ்வதின் காரணமாக ஹர்ஃபுக்கு ஹர்ஃப் என்று பெயரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா மக்சூதன் அசலியன் அது அசல் நோக்கமாக இருக்காது மிசல முஸ்ரதி இலேஹி முஸ்ரதை போல முஸ்ரது இலேஹி போல முஸ்லதினா தார் முஸ்லிதி இலேஹினா ஜெய்து இந்த ஜெயிது என்ற முஸ்ல இலேஹி தார் என்ற முஸ்ரதிகி இதே போல அசல் நோக்கமாக இந்த ஃபீ இல்லை அசல் நோக்கமாக இல்லை நாட்டத்தால் இது உரம் கட்டப்பட்டிருக்கு அதனால இதுக்கு ஓரம் என்று வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த வீடியோவில் இதுவரைக்கும் வந்து களிமானா என்ன அப்படிங்கிற நம்ம படிச்சுட்டோம் களிமா அப்படிங்கிறது மூணு வகை அதில் முதல் வகை என்ன இஸ்மோ அதனுடைய அடையாளம் அதுக்கு பேர் காரணம் ஃபேல்னா என்ன ஃபேலுடைய அடையாளம் என்ன ஃபேலுக்கு ஃபேல்னு என் பேர் இருந்துச்சு ஹர்ஃபுன்னா என்ன ஹர்ஃபுடைய அடையாளம் என்ன அதனுடைய பிரயோஜனங்கள் என்ன ஹர்ஃபுக்கு ஹர்ஃபுன்னு என் பேர் இருந்துச்சு எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் இப்போ படித்து முடிச்சுட்டோம் இப்போ களிம முடிஞ்ச உடனே அடுத்து வந்து கலாம் பற்றி சொல்கிறாங்க இன்ஷா இல்லா அடுத்த வீடியோவில் கலாமை பற்றி பார்ப்போம் எல்லா ஜல்லஷானோபூத்தாலும் உங்களுடைய இல்மில் நினைவாற்றல அறிவாற்றலில் நீண்ட ஆயிலில் உடல் ஆரோக்கியத்தில் பொருளாதாரத்தில் மன எல்லா விதமான நன்மைகளையும் அல்ல உங்களுக்கு மென்மேலும் பரக்கத்தும் ரகமத்தும் செய்வானாக இந்த கல்வியின் மூலம் அல்லா யூர் வெற்றியுள்ள வாழ்க்கையை எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக அஸ்லாம்